அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஷ்வா பரக்கண்ணன் பேசுகிறேன். நாம் திதிசூன்யம் பற்றியான பதிவு தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம அதில் பகுதி ஒன்றில் அறிவியல் கூறுகள் நிரம்பிய திதிசூன்யம் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அதாவது இன்று வரை யாரும் சொல்லாத அறிவியல் கூறுகளை உட்புகுத்தி நம் பகுதி ஒன்றில் திதிசூன்யம் எப்படி இரண்டு ராசிகளை சூன்யம் அடைய வைக்கிறது என்பதை பார்த்தோம். மேலும் அந்த பகுதி ஒன்றில் திதிசூன்யம் என்றால் என்ன, திதிசூன்யத்தால் சூன்யமடையும் ராசிகள் மற்றும் கிரகங்கள் என்னென்ன என்பதையும் பார்த்தோம். மேலும் திதிகளின் பாகை அளவையும் நம்ம பார்த்துட்டோம். வளர்பிறை மற்றும் தேய்பிறை அந்த எப்படி வந்து உருவாகுது என்பதை பற்றின விவரங்களும் பகுதி ஒன்றில் நம்ம பார்த்துட்டோம். மேலும் அறிவியல் கூறுகள் நிரம்பிய அந்த திதிசூன்யம் வந்து எப்படி அறிவியல் பூர்வமாக உருவாகுதுன்றதையும் நம்ம இறுதியாக பார்த்து பகுதி ஒன்று பார்த்து முடித்து விட்டோம். அந்த பகுதி ஒன்று தொடர்ச்சி தான் பகுதி இரண்டை நாம் பார்க்க போகிறோம். இந்த பகுதி இரண்டில் நம்ம வந்து திதி நிலையானதா, நம் பிறக்கும்போது ஒரு திதி இருக்கும், அந்த திதி வந்து நிலைத்த தன்மையாக இருக்குமா இல்லை தசாபுத்திகளுக்கு மாற மாற மாறிக்கொண்டே இருக்குமா என்பது பற்றியான விவரங்களும் இந்த பகுதி இரண்டில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் அதற்கான பரிகாரங்கள், இந்த திதிசூன்யம் அடைந்த ராசி அந்த கிரகங்கள் நடக்கக்கூடிய தசா காலத்தில் நமக்கு பிரச்சனை தந்துச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ண போகிறோன்றதை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பலாபலங்கள், அதாவது மக்களுக்கு எப்படி நம்ம பலன்கள் சொல்வது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த விஷயத்தை நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த திரிசூன்யம் பற்றிய முழுமையான விஷயமாக இந்த பகுதி இரண்டில் வந்து நான் முடிக்கிறேன். இதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். திதிகள் நிலையானதா என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். திதிகள் நிலையானதா என்ற டாப்பிக்கில் முதல்ல திதிகள் வந்து நம்ம பிறக்கும்போது ஒரு மனிதன் எந்த திதியில் பிறக்கிறானோ அந்த திதிக்கு உண்டான ராசிகள் சூன்யமடையுது என்று பார்த்தோம். ஆனால் அது உண்மையா அறிவியல் ரீதியாக உண்மையா என்று பார்த்தால் கிடையாது. ஏனென்றால் நம்ம பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோம். சரிங்களா, அப்போ எப்படி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் சொல்கிறோம், அந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி தான் நமக்கு தசையாக பிறக்கும்போது வருது. நம்ம எப்படின்னா, இந்த சந்திரன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கோம், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகள் வந்து நம்ம கணக்கீடு செய்து அது வந்து நம்ம முதல் தசையாக வருகிறது என்று பார்த்தோம். ஆனால் அடுத்த தசை, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் நம் பிறக்கும் போது சந்திரன் இருக்குது என்றால் நமக்கு சூரிய திசை என்பது ஆரம்ப திசையாக வரும், அதாவது சுக்கர திசை ஆரம்ப திசையாக வரும். அதுவே அந்த சுக்கர திசை முடிந்து நமக்கு சூரிய திசை ஆரம்பிக்கிறது என்றால் அந்த சூரியன் என்ற சூரிய நமக்கு வந்து சூரிய திசை ஸ்டார்டிங் ஆகிடும். அப்போ அந்த சந்திரனை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஆரம்ப திசையும் கணக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம மாறி வர திசைகள் நம்ம வந்துச்சுன்னா அந்த சந்திரனும் அந்த நட்சத்திரத்துலேருந்து பரணி நட்சத்திரத்துலேருந்து மாறி சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் வரதுனால தான் நமக்கு வந்து அந்த சூரியனோட தசை ரொம்ப வருது. அதனால் சந்திரன் என்பது நகர்ந்து கொண்டே வருகிறது என்பது தான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அதனால தான் திதிகள் நிலையானதா என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஏன்னா திதி என்பது என்ன, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதி என்று நம்ம கணக்கிடுறோம். அதாவது ஒரு திதி வந்து 12 டிகிரி இடைவெளி கொண்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ எக்ஸாமுக்கு இந்த சார்ட்ல காட்டிருக்கேன் பாருங்க, இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் நாம் பிறக்கும் போது இருக்கிறதுன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த இடத்துல டிகிரி என்ன டிகிரி இருக்கும், 0 டிகிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்குதுல்ல, இந்த பரணி நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் நம்ம பிறக்கும் போது இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரம் பன்னி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துலேருந்து பன்னி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் அந்த டிகிரி வைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, 13 டிகிரி. ஒரு நட்சத்திரம் வந்து 13 டிகிரி 20 மினிட்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 13 டிகிரி 20 மினிட்னா 12 டிகிரி தாண்டி தான் அந்த 13 டிகிரி வந்துடும். அதாவது 1 டிகிரி 20 மினிட் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்போ அந்த 12 டிகிரி தான் ஒரு திதி. அந்த ஒரு திதி அப்போ பிரதமை திதின்னு மாறி, அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரதமை திதியை வந்து அதுலேருந்து மாறிடும். அப்போ பிரதமை திதி முடிஞ்சு நமக்கு என்ன திதி இருக்கும், துதியே திதி இருக்கும். எப்போனா அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சூரியன் இருந்து பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அதாவது சுக்கிரன் நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இந்த சந்திரன் இருக்கும் பட்சத்தில் 13 டிகிரி 12 டிகிரி மேலே வந்ததுனால இது வந்து துதியை திதி, பிரதமை திதி முடிஞ்சு துதியை திதி அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். அதனால நமக்கு பிறக்கும் போது இந்த துதியை திதியில் நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டோம். நட்சத்திரம் வந்து நமக்கு சுக்கர தசையை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப தசையாக வருகிறது. இந்த துதியை திதியில் பிறந்ததுனால நமக்கு வந்து இந்த தனுசு மற்றும் மீனம் சுக்கரன் இந்த ராசி மற்றும் கிரகங்கள் வந்து சூன்யம் அடைகிறது நம்ம வச்சு பார்த்துட்டோம். ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், தசைகள் என்பது நிலையானது இல்லை. அந்த தசை வந்து ஒவ்வொரு நம்ம வந்து சுக்கர தசை ஆரம்பத்தில் இருக்கும், அந்த சுக்கர தசை முடிஞ்சு நம்ம சூரிய தசை வந்துடும். அப்போ சூரிய தசை வந்துச்சுன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்ததுனால தான் நம்ம வந்து சூரிய தசை என்று சொல்கிறோம். அப்படி சப்போஸ் வந்து சூரியனோட 1ஆம் பாதத்தில் சந்திரன் வந்ததுன்னு வச்சுங்க,
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 டிகிரிக்கு மேல போயிடும். 24 டிகிரிக்கு வந்து மேல போனதுனால நமக்கு அந்த சந்திர சூரிய தசை நடக்கும்போது நமக்கு வந்து திதி சூனிய ராசிகள் மற்றும் அதிபதிகளா எந்த கிரகம் மற்றும் ராசிகள் வரும் என்றால் திருதியைன்னதான் திருதியை என்ற திதினா நமக்கு வந்து திதியை நம்ம வந்து பிறந்திருக்க திதியா மாறிடும் சரிங்களா. அப்ப திருதியை திதிக்கு உண்டான ராசிகள் பாத்தீங்கன்னா மகரம் மற்றும் சிம்மம், அதற்கான அதிபதிகள் பாத்தீங்கன்னா சனி மற்றும் சூரியன். இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து நமக்கு வந்து பிரச்சனைக்குரியதா பலன் இழக்க செஞ்சிடும். அதனாலதான் சொன்னேன் திதி என்பது நிலையானது கிடையாது. நாம் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும், அது நமக்கு ஆரம்ப தசையாக வரும். ஆனால் அடுத்த தசையை மாறும்போது சந்திரனும் அடுத்த தசைக்கு மாறிவிடுவார். நாம் பிறக்கும் போது சூரியன் மற்றும் சந்திரன் இடைப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து டிகிரி கணக்கிடப்பட்டு நம்ம திதியா சொல்றோம். ஆனா சந்திரன் நம்ம அடுத்த தசை வரும்போது சந்திரனும் மாறதுனால டிகிரி வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடுது. ஒரு நட்சத்திரம் வந்து 13 டிகிரி 20 மீட்டர் இருக்கனால கிட்டத்தட்ட நிறைய அடுத்த தசை வரும்போது மறுபடியும் ரெண்டு நட்சத்திரத்தை தாண்டி வந்ததுனால 13 டிகிரி 20 மீட்டர் வந்து ரெண்டா போட்டுங்க 26 டிகிரி 40 மீட்டர் வந்துடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 2 டிகிரிக்கு 2 திதிக்கு உண்டான டிகிரி பாத்தீங்கன்னா 12 24 டிகிரி என்பது 2 திதி. அப்ப 2 டிகிரி 2 24 டிகிரிக்கு மேல வந்ததுனால அப்ப அந்த நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த திதி மாறிக்கொண்டே வரும். இதனாலதான் திதி என்பது நிலையானது இல்லை. நம்ம வந்து இந்த டாபிக் போட்டு இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து உரைச்சிருக்கிறேன். அடுத்து நம்ம இந்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்ப நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியும், இது பாத்தீங்கன்னா இது வந்து சூரியன், இது வந்து எர்த்து, இந்த இடத்துல வந்து சந்திரன். இந்த சூரியனோட வெளிச்சம் இப்படி வருது இதான். இது இந்த விஷயத்தெல்லாம் இங்க நான் விஷயத்தெல்லாம் போட்டு காட்டியிருக்கோம். இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து பௌர்ணமியா தெரியும், ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து விஷயம் தெரியாது சரிங்களா. பௌர்ணமியா தெரியும், ஆனால் அமாவாசையா தெரியும், ஆனால் ஒரு பக்கம் ஒன்று ஈஸ்வியா இருட்டா தெரியும். அதே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும்போது இந்த வரல வரும்போது பௌர்ணமியா தெரியும், மூணு நிலவா தெரியும். இது சம்மந்தமான விஷயங்கள் தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்க சார்ட் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம். இது அது சம்மந்தமான விஷயங்கள் தான். இது வந்து ஃபுல் மூன் பௌர்ணமி, இந்த இடத்துல நியூ மூன் அமாவாசை. இதே பார்த்தீங்கன்னா இதுவும் பௌர்ணமி அமாவாசை என்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், இதை தெரிஞ்சிருக்கோம். பார்த்துங்க இந்த பக்கம் சன்ரைஸ் வருது பாருங்க, சன்லைட் அடிக்குது. சன்லைட் வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் அடிக்கிறதுனால இந்த பக்கம் இருட்டாக இருக்குது. அதனால் வந்து நியூ மூன் அமாவாசை என்று ஏற்படுது. அதுவே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து வர பௌர்ணமியாக மாறும். இது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம், அடுத்த சார்ட்டுக்கு போயிருக்கோம். இப்போ நம்ம முக்கியமாக இந்த பரிகாரங்கள், இந்த திதி சூன்யம் ராசிகள் ஏற்பட்டால் அப்போ அந்த டைமில் நம்ம தசாபுத்திகள் நடக்கும்போது என்னென்ன பரிகாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திதி சூன்யத்துக்கு விஷயத்துக்கு நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பலாபலங்களை எடுத்துரைக்கிறது, இந்த திதி சூன்யம் ஜாதகத்துக்கு எப்படி நம்ம பலாபலங்கள் பார்க்கறது, அதுதான் முக்கியமான விஷயங்கள். அதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சார்ட் எடுத்துக்கிறோம் பாருங்க. நம்ம எந்தெந்த விஷயத்தை முதல்ல பார்க்க வேண்டும் என்றால் அந்த திதி சூனியர் ரெண்டு ராசிகள் ஆகுதுல, அந்த ரெண்டு ராசிகளும் லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதிகளா என்பதை முதலில் பார்த்து விட வேண்டும். பாதகாதிபதிகளா இல்லை மாரகாதிபதிகளா என்பதை பார்த்து விட வேண்டும். இல்லை கேந்திராதிபதிகளா 1, 4, 7, 10 என்று சொல்லப்படுகின்ற அந்த கேந்திராதிபதிகளா 1, 4, 7, 10 என்று சொல்லப்படுகின்ற கேந்திராதிபதிகளா என்பதை பார்த்து விட வேண்டும். திரிகோணாதிபதிகளா 1, 5, 9 என்று சொல்லப்படுகின்ற அந்த திரிகோணாதிபதிகள், ஏன்னா இவங்க யோகர்கள் நமக்கு, அதனால் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அது 1, 4, 7, 10 கேந்திரம், 1, 5, 9 திரிகோணம் என்ற விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் அது முன்னாடி சொன்னல பாதகாதிபதிகளா மாரகாதிபதிகளா, ஏனென்றால் சரலக்கணம் என்றால் நம்ம அனைவருக்கும் தெரியும் 2, 7 மாரகஸ்தானங்கள் மற்றும் 11 பாதகஸ்தானம். அதுவே சிரலக்கணமாக இருந்தால் 3, 8 மாரகஸ்தானங்கள் மற்றும் 9 பாதகஸ்தானம். உபய லக்னமாக இருந்தால் 7, 11 மாரகஸ்தானங்கள் மற்றும் 7 பாதகஸ்தானம், அதாவது 7, 7 மாரகம் மற்றும் பாதகமாக உபய லக்னத்துக்கு வரும். அப்போ இது போன்ற விஷயங்களா, இல்லை கேந்திர திரிகோண அதிபதிகளா, 3 திரிகோண ராசிகளாக அந்த திதி சூனிய விஷயங்கள் ஏற்படுதா, மற்றும் நமக்கு அந்த திதி சூனிய கிரகங்கள் வந்து யோகரா, நம்ம ஜாதக அமைப்பில் அது யோகரா என்பதை பார்க்க வேண்டும். இல்லை அது வந்து அவயோகரா கெட்டது செய்கிறவரா, யோகரா நமக்கு நல்லது செய்கிறவங்க, அவயோகரா கெட்டது செய்கிறவங்க சரிங்களா. அதுவே அந்த மறைவுஸ்தான அதிபதிகளா 3, 6, 8, 12 சொல்லப்படுகிற மறைவுஸ்தான அதிபதிகளா, ஏன்னா அவங்க கெடுதல் செய்யக்கூடியவர்கள் என்பதால் அந்த 3, 6, 8, 12 மறைவுஸ்தான அதிபதிகளா, இந்த மாதிரி நம்ம முதலில் பார்க்க வேண்டும். இது சார்ந்த விஷயங்களும் முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கான பலன்கள் எப்படி செயல்படும் என்பதை நம்ம அடுத்து பார்க்கணும். இந்த திதி சூனிய ராசிகள் மற்றும் கிரகங்கள் எப்போது மனிதனுக்கு தீமை செய்யும் என்பதை நம்ம பார்த்து விட வேண்டும். ஏனென்றால் எப்போது தீமை செய்ய நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு லக்னம், லக்னாதிபதி மற்றும் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்கிற ரெண்டாம் அதிபதி மற்றும் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய தாயின் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நான்காம் வீடோ, இல்லது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் வீடோ, மற்றும் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீடோ, அந்த ரத்த அணுக்களை குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீடோ, பிறகு மன வாழ்க்கையை வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறியக்கூடிய ஏழாம் வீடோ, மேலும் ஆண் பெண் பரிசு சுகங்களும் ஏழாம் பாவம் தான் சொல்லக்கூடியவர்கள். மேலும் 9ஆம் பாவம் என்பது அந்த பாக்கியஸ்தானம் மற்றும் இறைவன் அனுகிரகம், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியஸ்தானமோ,
அதுவும் பாத்தீங்கன்னா பத்தாம் வீடு நம்ம தொழில் ஸ்தானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பத்தாம் வீடோ நம்ம புகழ் அந்தஸ்து கௌரவம் என்ற பலவற்றை தொழில் மூலமாக கொடுக்கக்கூடிய பத்தாம் வீடோ மேலும் அந்த பதினோராம் வீடியோ சொல்லக்கூடிய லாபஸ்தானமோ மற்றும் நம்மளுடைய அபிலாஷைகள் விஷயங்களை குறிக்கக்கூடியது நம்மளோட விட்டமின்ஸ் அது உறவ சத்துக்களை குறிக்கக்கூடியது நம்மளோட நெருங்கிய நண்பர்களை குறிக்கக்கூடியது இதே போல பல விஷயங்களை வந்து இந்த இந்த பாவங்கள்லாம் ஒரு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் அதை தவிர்த்து மீதம் போன்ற விஷயங்கள்லாம் 1, 4, 7, 8, 1, 5, 9 இது போன்ற விஷயங்கள் நல்லதை செய்யக்கூடிய பாவங்கள் இந்த பாவங்கள் வந்து நம்ம வந்து திதி நம்ம ஒரு திதியில பிறக்கிறதுனால அந்த திதி சூன்யம் ராசிகளாக மாறிவிட்டால் நமக்கு அது சார்ந்த விஷயங்கள் வந்து கெடுதல் செய்ய போகிறது என்ற அர்த்தம் அந்த ராசிகள் கொண்ட அதிபதிகளும் கெடுதல் செய்ய போகிறது சப்போஸ் லக்னம் வந்து திதி சூன்ய ராசியா மாறிடுச்சுன்னா லக்னாதிபதியே நம்ம திதி சூன்யமா கிரகமா மாறிடுவாரு அதனால நம்மளோட உடல்நலம் எண்ண ஓட்டங்கள் நம்மளோட செயல்திறன் ஈடுபாடு நம்மளோட பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் இது எல்லாமே வந்து சற்று பாதிப்புக்குள்ளதாக விஷயமா இருக்கும் வாழ்க்கையே கொஞ்சம் தள்ளாட்டக்குள்ள விஷயமா மாறிடும் அதே தனஸ்தானம் பாதிக்கப்பட்டு விட்டால் பணம் என்பது கையில் வராது கையில் ஒன்று நின்று வந்தாலும் அது தையில் தங்காது வீண் விரையாக அசுப செலவுகளாக மாறிடும் அதுவே நான்காம் பாவம் வந்து திரிசூன்யம் ஆயிடுச்சுன்னா அந்த நான்காம் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த வண்டி வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்களை தாயின் உடல்நலம் இதெல்லாம் கேடு விளைவிக்கும் இதெல்லாம் எப்போ ஏற்படும் அந்த தசாவோ அந்த புத்தியோ காலகட்டத்தில் நடக்கும்போது அந்த விஷயங்கள் ஏற்படும் அதுவே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நம்ம இக்கட்டனான சூழ்நிலையில் நமக்கு வந்து மாட்டிக்கணும்னா மாட்டிக்கிற சமயத்துல நமக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம மீண்டு வெளில வந்துடலாம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயம்னா ஐந்தாம் பாவம் உயிர் அணுக்கள் தாம்பத்தியம் இதெல்லாமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் ஐந்தாம் பாவம் வந்து திதி சூரிய ராசிகளாக வரும் பட்சத்தில் ஏழாம் பாவம் அது வந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக சூழ்நிலையா இருக்காது திருமணம் தடைகள் ஏற்படும் தாமதங்கள் ஏற்படும் அப்படி அமைஞ்சாலும் வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையாது என்று சொல்கிறார்கள் மேலும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் திதி சூன்யம் அடைந்து விட்டால் அந்த குலதெய்வ அருள் என்பது நமக்கு கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பத்தாம் பாவம் அடைந்து ஆயிடுச்சுன்னா நம்மளோட தொழில் எந்த தொழில் பண்ணாலும் அது சிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக விளக்கக்கூடிய தள்ளாட்டமாக போயிடும் பதினாறாம் பாவம் ஆயிடுச்சுன்னா நம்ம நெருங்கிய நண்பர்களால் தோகம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம அபிலாஷினங்கள் வந்து நிறைவாதார சூழ்நிலையும் லாபங்கள் எல்லாம் நிறைகளாக ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் விஷயங்கள்லாம் ஏற்படும் அதனால தான் இது போன்ற யோக பாவங்கள் வந்து திதி சூன்ய ராசிகளாக ஆகக்கூடாது என்பதை நாம் பார்த்து விட்டோம் அதுவும் மேலும் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன நம்ம பார்க்கணும் சூரிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெற்றிருக்கு உச்சம் பெற்றிருக்கு கேந்திர ஸ்தானம் திரிகோண ஸ்தானத்தில் இருக்குது மூல திரிகோண வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம் அந்த கிரகங்களோட தசாகங்கள் நம்ம வரும்போது நமக்கு எதிர்பார்த்த பலாபலங்கள் கிடைக்காத காரணத்தில் என்னென்னு பார்த்தோன்னா அந்த கிரகம் அந்த ராசியோ அந்த பாவமோ அந்த பாவத்துக்கு உண்டான கிரகமோ தசா நடக்கும்போது நமக்கு பலன்கள் விளைவிக்காத காரணம் நல்லா இருந்தாலும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் திதிசூன்யம் அடைந்து இருக்கும் அதனால் அது போல பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் அதுவே சூரிய கிரகங்கள் வந்து காரக பலத்தை எழுந்துடும் அதான் மீனாக இருக்குது சூரிய கிரகங்கள் சூரியன் வந்து சூரியனோட வீடான சிம்ம வீடு வந்து திதிசூன்யம் அடைந்து விட்டது என்றால் அந்த சிம்ம வீட்டுக்கு அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா அதோட காரகத்துவங்களான தந்தை குறிப்பு குறிக்கிறது தந்தை வழி தொழில்களை குறிக்கிறது ஒரு அந்தஸ்து புகழ் கௌரவம் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாதிப்புக்குள்ளாயிடும் சமுதாயத்தில் ஒரு தலை தூக்கி நடக்க முடியாத சூழ்நிலை அப்பப்போ ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்பட்டுரும் இதே சூரியன் பாதிப்படுத்துச்சுன்னா மனம் என்பது நிராகாரமாக இருக்காது மனம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் சரிங்களா ஒரு விஷயம் முடிவெடுப்பாங்க டப்புன்னு வந்து அந்த விஷயத்தை மாற்றி வேற முடிவு எடுப்பாங்க அதுபோல் மனம் என்பது தெளிவில்லாமல் இருக்கும் இது சபா ஏற்பட்டது என்றால் தேக ஆரோக்கியம் வந்து சீரகடக்கூடிய விஷயமாக இருக்கும் அதுவே ராகு ஏற்படும் கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு மாய உலகத்திலே இருப்போம் அதாவது எந்த விஷயத்தில் ஒரு அமானுஷ விஷயங்கள் ஈஸியாக பாதிக்கடப்ப விஷயங்கள் பாதிக்கு உள்ளாகக்கூடிய விஷயம்லாம் ஏற்படும் அதுவே குரு ஏற்பட்டு விட்டால் ஒரு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கூறக்கூடிய நிலைமையில யாரும் அதாலும் இருக்க மாட்டாங்க அவங்க சொன்னாலும் நமக்கு வந்து பிரச்சனை கூடியதாக ஆகும் சனி எழுந்துச்சுன்னா சனி வந்து திரிசூனிய கிரகம் ஆயிடுச்சுன்னா நம்ம நிதானம் இருக்காது அடிமை தொழிலை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களா இருக்கும் கேத விஷயம் ஏற்பட்டாலும் நிறைய தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்களா ஏற்பட்டுரும் இது புதன் ஏற்பட்டுச்சுன்னா படிப்பில் ஒரு சில பிரச்சனைகளோ அது அசாபுத்திகள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பில் ஒரு சில விஷயங்களோ தொழில் ஒரு சில விஷயங்களோ பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய விஷயங்களா சில விஷயங்கள் உண்டாகும் இதான் வந்து அந்த சூனிய கிரகங்கள் காரக பலத்தை இழக்கக்கூடிய விஷயங்கள் ஆகிடும் அதுவே பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களும் நம்ம ஒரு மனிதன் வந்து ஒரு திதியில் அந்த டைமில் வந்து எந்த திதியாக சூனிய ராசிகளாக இருக்குதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த சூனிய ராசிகள் நடைபெறக்கூடிய லக்னமாக நம்ம விசேஷம் வச்சோன்னா அந்த டைமில் வைக்கக்கூடாது கெட்டதாக நடந்து முடிச்சிடும் அதுவே பார்த்தீங்கன்னா சந்திரனும் அந்த ராசிகளை சஞ்சரிக்க பழகும்போது அந்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்போ ஒரு விஷயங்கள் வந்து எப்போது தீமை செய்வதே என்பதை நம்ம பார்த்து விட்டோம் இப்பொழுது அந்த கிரகங்கள் வந்து எப்போ நன்மை செய்யும் ஒரு நம்ம வந்து தீமை செய்யணும் பார்த்துட்டோம் நம்ம வந்து நல்ல நம்ம நல்லது விளையக்கூடிய யோக பாவங்களோ யோக கிரகங்களோ
திதி சூன்யம் அடைந்து விட்டால் நமக்கு வந்து கெட்டது செய்யும் என்று பார்த்து விடும். அதாவது வந்து நல்லவர்கள் திதி சூன்யம் அடைந்து விட்டால் கெட்டது செய்வார்கள் என்பதுதான் முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் ரூல். சரிங்களா, நல்லவர்கள் திதி சூன்யம் அடைந்து விட்டால் கெட்டது செய்வார்கள், அந்த நல்ல பாவங்களோ நல்ல பாவத்துக்குண்டான அதிபதிகளோ கெட்டுவிட்டால் அது சார்ந்த விஷயங்களும் பிரச்சனை செய்யும். இப்ப கெட்டவர்கள் கெட்டுவிட்டால் நன்மை செய்வார்கள் என்ற அடிப்படையில் எப்போ நம்ம நன்மை செய்வார்கள், எப்படி நன்மை செய்வார்கள் என்பதை பார்த்து விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு பாதகஸ்தானம் மாரகஸ்தானம், பாதகாதிபதிகள் மற்றும் மாரகாதிபதிகள் சொல்கிறார்களவா, இந்த பாதகம் மற்றும் மாரகம் இந்த ரெண்டு அதிபதிகளும் நமக்கு வந்து திதி சூன்யம் அடைந்து விட்டால் நமக்கு வந்து அவங்க வந்து நற்பலன்கள் செய்வார்கள் என்று சொல்கிறார்கள். அதுவே 3, 6, 8, 12 இதிலும் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு இன்னல்களை விளைவிக்கக்கூடிய ஸ்தானங்கள், இந்த ஸ்தான அதிபதிகள் வந்து திதி சூன்யம் அடைந்து விட்டால் இவர்களும் நற்பலன்களை செய்வார்கள் என்று பார்த்தோம். அதை சொல்கிறார்கள். ஏனென்றால் கெட்டவன் கெட்டியில் கிட்டிடும் ராஜயோகம், அதாவது கெட்டவன் அவன் வந்து மறுபடியும் வந்து 3, 6, 8, 12 அதிபதிகளும் கெட்டவன், பாதக மாரகர்கள் கெட்டவன், திதி சூன்யம் அடைஞ்சிட்டாங்கன்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் அவங்க நல்லது செய்வார்கள் என்று சொல்லி நம்ம வந்து இந்த விஷயங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். நம்ம அதுவே பார்த்தீங்கன்னா 3, 6, 8, 12 அவர்கள் வந்து இந்த திதி சூழ்நிலை விஷயங்கள் பார்த்தாச்சு. அதுவே சில ராசி சில கிரகங்கள் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கும், பகையா இருக்கும், இது நவாம்சத்திலையும் ராசிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் நமக்கு நல்லது செய்யாது. அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் திதி சூன்யம் அடைந்து விட்டால் அது வந்து நமக்கு வந்து நல்லது விளைவிக்கும் என்று சொல்கிறார்கள். அதுவே பாவிகளோடு ராகி கேதுக்களோடு இணைந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திதி சூன்யம் அடைந்து விட்டாலும் அதுவும் நற்பலன்களை செய்யும் என்று சொல்கிறார்கள். அதுவே வக்ரம் உச்சமாயி வக்ரம் என்று வக்ரமான கிரகங்களும் நன்மை செய்யும் என்று சொல்கிறார்கள். அது திதி சூன்ய கிரகங்களாக மாறிவிட்டால் அது எப்படி என்றால் உச்சமாயி வக்ரம் அடைந்தால்தான் அது நன்மை செய்யக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். அதுவே அந்த திதிக்குரிய விஷயங்களும் கொஞ்சம் பிரச்சனைக்கு நன்மை செய்ய அதாவது அந்த பாவத்துக்கு உண்டான விஷயங்களும் அந்த கிரகம் வந்து நன்மை செய்விக்கும் என்று சொல்கிறார்கள். இப்போ கெட்டவன் வந்து கெட்டுட்டா நன்மை செய்வான், நல்லவன் கெட்டுட்டா தீமை செய்வான். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம், இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். குறிப்பிட்டு ஷார்ட்டா சொல்லணும்னா அஸ்தமனமான கிரகமும் திதி சூரியம் அடைந்து விட்டால் திதி சூரியம் அடைந்த கிரகம் அஸ்தமனம் ஆகிவிட்டால் அதுவும் அது வந்து அதுவும் நல்ல விஷயங்கள் செய்வான் அப்படின்றத சொல்லி முடிக்கலாம். இப்ப இந்த திதி சூரியம் அடைந்த கிரகங்கள் வந்து சில ராசிகள்ல இருந்துச்சுன்னா அந்த தோஷ நிவர்த்தி என்று சொல்கிறார்கள். அதையும் பார்த்து விடலாம். மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த ராசியில வந்து திதி சூரியம் கிரகங்கள் வந்து திதி சூரியம் அடைந்த கிரகங்கள் வந்து ராசியில இருந்துச்சுன்னா அந்த திதி சூரிய நிவர்த்தி என்று சொல்கிறார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வணங்குவதற்கு ஒரு தெய்வம், இப்ப இது திதி சூரியம் அடைந்த ராசிகள் இருக்குது, அந்த கிரகங்கள் நம்ம தசா நடக்கும்போது புத்தி நடக்கிற காலகட்டத்தில் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த இடத்துல நமக்கு வந்து எது மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன கடவுளை வணங்கணும், அதாவது வணங்கணும் என்றதோட அந்த கடவுளுக்கு அந்த கோயில்களுக்கு அந்த சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம அன்னதானம் வணங்கினா சிறப்பு. சரிங்களா, ஏன்னா கெட்ட நம்ம வந்து அந்த சார்ந்த விஷயம் கெட்டது செய்ய போறது, அந்த கெட்டது செய்யறது வணங்கக்கூடாது. அவங்க சார்ந்த விஷயம் அன்னதானம் படுத்தணும், கொடுத்துருட்டா நமக்கு சந்த தோஷ நிவர்த்தியா நம்ம நல்ல பலன்கள் விளைவிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிரதமை திதியில பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு ரெண்டு ராசிகள் வந்து சூன்யம் அடைகிறது. அதனால் அவங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செய்தால் நல்லது உண்டாகும் அந்த தசாபுத்திகள் காலகட்டத்தில். துதியை திதியில் பிறந்தவர்களுக்கு வாசுதேவன் கிருஷ்ண பகவானை வணங்கினால் நல்லது செய்ய வணங்கினாலும் இந்த தானம் செய்தாலும் நல்லது விளைவிக்கும். அதுவே திருதியை திதியில் வந்து பிறந்தவர்களுக்கு சந்திரன் பகவானுக்கு தானம் செய்தால் ஏதாவது விஷயங்கள் தானம் செய்தால் நல்லது விளைவிக்கும். சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு விக்னேஸ்வரன் அதாவது கணேசன் அவரே அதாவது பிள்ளையாரை பிள்ளையாருக்கு தானம் செய்தால் நல்ல விஷயங்கள் விளைவிக்கும். பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு தேவேந்திரன் இந்திர பகவானை அவருக்கு தானம் செய்தால் நல்ல விஷயங்கள் விளைவிக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு முருகனுக்கு தானம் செய்வித்தால் நல்ல விஷயங்கள் விளைவிக்கும். சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவானுக்கு தானம் செய்வித்தால் நல்லது விளைவிக்கும். அது சார்ந்த ஸ்தலங்களுக்கு போய் நல்லது நம்ம தானங்கள் பண்ணணும். அதுதான் அது வணங்குதோட அங்க போய் தானங்கள் பண்ணா இன்னும் கூடுதல் சிறப்பு. இல்லைங்களா, அஷ்டமி திதியில பிறந்தவர்களுக்கு லட்சுமியை அவர்களுக்கு தானம் செய்தால் நல்லது விளைவிக்கும். நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு சரஸ்வதிக்கு தானம் செய்து நல்லது விளைவிக்கும். இதுவே தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு வீரபத்ரனை நமக்கு அவருக்கு வந்து தானம் செய்தால் நல்லது விளைவிக்கும். அதுவே ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு பார்வதிக்கு தானம் செய்து நல்லது விளைவிக்கும். துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு விஷ்ணுக்கு நம்ம வந்து தானம் செய்தால் நல்லது விளைவிக்கும். திரியோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு பிரம்மாக்கு தானம் செய்தால் நல்லது விளைவிக்கும். சதுர்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு சிவனுக்கு தானம் செய்து நல்லது விளைவிக்கும். பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு பௌர்ணமிக்கு வந்து நம்ம திதி சூன்யம் கிடையாது என்று பார்த்துட்டு அதனால் இது வந்து விட்டு விடுங்கள். இப்படி திதி சூன்யத்துக்குண்டான விஷயங்களாக அதாவது திதி சூன்யம் வந்து மேலோட்டமாக சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் செய்த
பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ராசிகள் சூன்யமடைகிறது, அது நல்ல விஷயங்களா நமக்கு கெடுதல் ஏற்படுகிறது என்று பார்த்தோம். ஆனால் அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் என்பதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்து இந்த ராசிகள் சூன்யமடைகிறது என்பதை நாம் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறேன். மேலும் பலாபலங்கள் எப்படி சொல்வது, அது சூன்யமடைந்த ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் எப்படி பலாபலங்கள் எடுத்து சொல்வதும் என்று பார்த்து விட்டோம். பரிகாரங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்த்து விட்டோம். இப்பொழுது அடுத்த பதியில இன்னும் நம்ம வந்து சில விஷயங்கள் வேற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போது உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்களின் அஷ்டபரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.